வெல்கம் டு மௌனி மீடியா. நாம நம்ம சேனல்ல தொடர்ந்து பிரபலம் ஆகாத மியூசிக் டைரக்டர்களை தாங்க பார்த்துட்டு வரோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மியூசிக் டைரக்டர்கள் டீ கடையில டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்து மியூசிக் டைரக்டர் ஆன பரணி, கிராமத்துல சாதாரண குடும்பத்தில இருந்து வந்து மியூசிக் டைரக்டர் ஆனவங்க, பணக்கார வீட்டில இருந்து வந்து மியூசிக்கால ஏழ்மையாக மாறிய எஸ் ஏ ராஜ்குமார், சூப்பர் டூப்பர் ஹிட்டான நிறைய பாடல்களை கொடுத்தோம் அவ்வளவா பிரபலம் ஆகாத சௌந்தர்யன், பிரபலமான நிறைய பாடல்களுக்கு மியூசிக் பண்ணியும் பாடலுக்கான கிரெடிட் கிடைக்காத சிற்பி, இந்த மாதிரியான நிறைய மியூசிக் டைரக்டர்களை பத்தி தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜோசுவா ஸ்ரீதர். இவர் சென்னை தான். இவரின் உண்மையான பெயர் ஸ்ரீதர். இவர் கல்லூரி படிக்கும் போதே மதமாற்றம் செஞ்சு ஜோசுவா அப்படின்னு பெயர் மாற்றமும் செஞ்சுக்கினாரு. ஆனா இவருக்கு இவரின் பிறந்த பெயரை மாற்ற விருப்பம் இல்லாதனால ஜோசுவாவோட ஸ்ரீதரையும் சேர்த்தி அவருடைய பெயரை ஜோசுவா ஸ்ரீதர்னு சேர்த்தி வச்சுக்கினாரு. இவர் மணி சர்மா கிட்டையும் ஏ ஆர் ரஹ்மான் கிட்டையும் கீபோர்ட் பிளேயரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் மியூசிக் பண்ண பாடலை கேட்டா எல்லார் மனதிலுமே காதல் மொட்டுக்கள் மலரும், இந்த மாதிரியான காதல் பாடல்கள், ரொமான்டிக் பாடல்கள், காதல் வசப்படுகிற மாதிரியான நிறைய பாடல்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனா பிரபலம் ஆகாத மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்ல இவரும் ஒருவர். இவர் தமிழ்ல மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜ்லயும் மியூசிக் பண்ணியிருக்காரு, விருதுகளும் வாங்கியிருக்காரு. இவர் மியூசிக்ல வெளிவந்த பாடல்களையும் படங்களையும் திரும்ப திரும்ப நிறைய முறை இவர் தான் மியூசிக் பண்ணாங்கன்னு தெரியாமலேயே பார்த்துப்பீங்க. இவர் மியூசிக் பண்ண ஒரு சில பாடலை பிளே பண்றேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாடலுக்கு இவர் தான் மியூசிக் பண்ணாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஜோசுவா ஸ்ரீதரை தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப முதல் பாடல் பிளே பண்றேன். இந்த பாடல் ஹரிஷரன் பாடியிருக்காங்க. இந்த படம் பரத் சந்தியா சேர்ந்து நடித்த காதல் திரைப்படம். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. சிறந்த மியூசிக் டைரக்டர் பிலிம் ஃபேர் அவார்டும் இவருக்கு கிடைச்சது. பொதுவா எல்லா மியூசிக் டைரக்டர்களும் முதல் படத்துக்கே சிறந்த மியூசிக் டைரக்டர் அவார்டு எல்லாம் வாங்கிறது இல்ல. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பட்டி தொட்டி எல்லாம் மியூசிக்கால பிரபலமான இளையராஜா அவர்களே 13வது படத்துல தான் முதல் அவார்டே வாங்கினாரு. அப்படி இருக்கும்போது ஜோசுவா ஸ்ரீதர் முதல் படத்துக்கே விருந்து வாங்கிட்டாரு. இவ்வளவு சிறந்த மியூசிக் டைரக்டர் பிரபலமாகவே இல்ல. இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இவர் தான் இந்த காதல் திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணாங்கன்னு தெரியாமலேயே நிறைய முறை பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காதல் திரைப்படத்தை பார்த்து எமோஷனல் ஆனவங்கல நீங்களும் ஒருத்தரா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது இப்ப இவர் மியூசிக் பண்ண இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் ஹரிஷரன் பாடியிருக்காங்க. இந்த படம் அகில் தம்மனா சேர்ந்து நடித்த கல்லூரி திரைப்படம். இந்த பாடலும் இந்த படமும் மறந்து போன கல்லூரி நினைவுகளை கண் முன்னாடி கொண்டு வர லெவலுக்கு இருக்குங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்ப நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் இப்ப வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட்டா இருக்கு. இந்த பாடலின் ரசிகர் ஒருத்தர் அவருடைய ரசனையை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. கொட்டுற மலையில சூட ஒரு கப் டீ கூட இந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே கேட்டா அடடா என்ன ஒரு பாட்டு, செம்ம பாட்டு, மழைக்காலத்துல விரும்பி கேட்கும் பாடல்ல இதுவும் ஒண்ணுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த பாடலை கேட்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம இன்னொரு பாடல் பார்க்கலாம். நிலவே நானும் நீதானா, தினமும் வழியில் தேவேனா, போகும் பாதை சரிதானா. இவர் இந்த மாதிரியான நிறைய காதல் பாடல்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் காதல் பாடல்களுக்கு மட்டும்தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நேரம் இவர் மியூசிக் பண்ண டாப்ல இருக்கிற ஒரு சில பாடல்களை பார்த்தோம். அடுத்த இவர் இசையில் வெளிவந்த படங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதன் முதல்ல இவர் அறிமுகமானது 2004 காதல் படத்துல அறிமுகமாயிருக்காரு. அடுத்த 2005 அபாயம், 2006 மூன்று படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. உயிர், சென்னை காதல், அரண், 2007 இரண்டு படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. நினைத்து நினைத்து பார்த்தேன், கல்லூரி. அடுத்த 2011 நான்கு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்பாவி, வெப்பம், வித்தகன், யுவான். அடுத்த 2012 அச்சம் தவிர். அடுத்த 2015 இரண்டு படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. புலன் விசாரணை 2, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். அடுத்த 2016 இரண்டு படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 4 3 2 1 பறந்து செல்லவா. அடுத்த 2017 ஒரு குப்பை கதை, 2019 ஜூலை காற்றில். இந்த படத்துக்கு அப்புறமா இவர் எந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணல. அவ்வளவுதாங்க, நம்ம இவ்வளவு நேரம் இவர் யாரு, இவர் எத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம ஹால் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்காங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். நன்றி, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.